பார்க்கும்பொழுது அவங்க முன்பு எப்படி இருந்தார்களோ அதைவிட மும்மடங்கு அவருடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பெற்றிருக்கின்ற நபி அங்கு அடையாளங்களை கண்ட அவங்களுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை பார்த்த ரஹிமா உள்ளத்திலே பயம் ஏற்பட்டு தன்னுடைய கணவர் என்று தெரிந்ததும் அவருடைய காலடியில் தானே வந்து விழுந்து ரஹிமா அம்மா மன்னிப்பு கேட்டேடுவார் கணவரின் முன்னே நின்று காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூலே என்னை மன்னித்து விடுங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல் நான் செய்த குற்றங்களே தவறுகளே அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்டார்கள் அதே நேரத்தில் அய்யூப் நபி அவர்களுக்கு சலாமத்து ராகத்து பெற்றுவிட்டார்கள் என்ற செய்தி தெரிந்ததும் அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள் எல்லாம் வந்து கூடிவிட்டார்கள் கூடி நபியிடத்தில் மன்னிப்பு கேட்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூலே ஏதோ நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமல்களோ செய்த குற்றம் குறைகளை மன்னித்து எங்களுக்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அந்த நாட்டு மக்கள் வேண்டினார்கள் அவர்களுக்கும் அதுபோன்று அய்யூப் நபி நல்ல உபதேசங்களை சொல்லி மீண்டும் சொன்னார்கள் அதாவது 100 முந்திரிய பழம் கொண்ட 100 முந்திரிய பழம் கொண்ட ஒரு கொத்தாக இருக்க வேண்டும் அந்த பழத்தினுடைய கொத்தை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுபோல 100 பழங்கள் கொண்ட ஒரு பேரித்த அதாவது முந்திரிய கொத்தை கொண்டு வந்து அய்யூப் நபிக்கு கொடுத்தார்கள் கொடுத்த உடனே அப்ப சொன்னார்கள் பிபி ரஹிமாவே நான் அன்று சொன்னேன் அல்லவா 100 அடி அடிப்பேன் என்று அந்த வாதாவை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் அந்த வாக்கை நான் மீட்டிக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அந்த ஹுக்கும் நிறைவேற வேண்டும் ஆகையினால் குனியுங்கள் என்று சொல்லி அந்த 100 முந்திரிய பழங்கள் கொண்ட அந்த ஒரு கொத்தை கொண்டு ஒரே அடி 100 அடி நிறைவேறிவிட்டது அவங்க சொன்ன வாக்கு நிறைவேறிவிட்டது அவங்களுடைய அவங்களுக்கு சொன்ன அந்த ஹுக்கும் தண்டனை நிறைவேறிவிட்டது ஆகவே மீண்டும் சொர்க்கலோகத்தினுடைய கனியை தன்னுடைய மனைவிக்கு கொடுத்து ஒன்றிருந்து பசியாறி ரொம்ப முஹப்பத்தான முறையில நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த நாட்டு மக்களிடத்திலே விடைபெற்றுக் கொண்டு மீண்டும் தன்னுடைய சொந்தப்பதியாகிய சாம் நாட்டுக்கு போக வேண்டும் என்று வழி நடந்து வருகின்றார்கள் எங்கள் வரதி பெற்ற அய்யூப் நபி வருகின்ற வழிதனிலே வருகின்ற ஊராணி நாட்டு மக்கள் பற்றி திரும்பி வருகிறார்கள் என்ற செய்தி அந்த ஹூரானி ஹைபு நாட்டு மக்களுக்கு தெரிந்தது அறிந்தார்கள் அது மட்டுமல்ல என்றைக்கு அந்த நாட்டை விட்டு நபி வெளியானார்களோ அன்னையில் நின்று அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு அந்த நாட்டு மக்கள் ஆளாகிவிட்டார்கள் அந்த நாட்டிலே மழை தண்ணீர் பெய்யாதபடி அந்த நாட்டிலே மழை இல்லாதபடி பஞ்சமும் பசியும் பட்டினியும் நோயும் அந்த நாட்டிலே பலவிதமாவுடைய பலாய்களுக்கும் அந்த ஜனங்கள் அவஸ்தைக்குள்ளானார்கள் காரணம் நபி மீது இருந்த ஈமானை மாற்றி இபிலிசானுடைய சொல்லுக்கு வழிபட்டதுனால இபிலிசானுடைய பேச்சை கேட்டு அந்த மக்கள் அவனுடைய வார்த்தைக்கு இணங்கியதுனால அல்லாஹு தஆலா ஆண்டு அந்த நாட்டிலே பல சாபத்தான பல சாபக்கேடான நிலைமைகளுக்கெல்லாம் அந்த நாட்டு மக்கள் ஆளாகினார்கள் கஷ்டமடைந்தார்கள் ஆகையினால சற்று சிந்திக்க வேண்டும் நபியுடைய கௌமாக நபியுடைய உம்மத்தாக இருக்கின்ற அவர்கள் இப்ரிசானுடைய வார்த்தையை கேட்டு அவனுடைய வார்த்தைக்கு இணங்கினதுனால அந்த நாட்டிலே வாழக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் பெரிய கஷ்டமும் பெரிய நஷ்டமும் பெரிய சங்கடத்துக்கும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் ஆளாகிவிட்டார்கள் காரணம் இப்ரிசினுடைய பேச்சை கேட்டதுனால
அதுபோல நாம இந்த உலகத்தில் நம்முடைய பெருமானார் நபி முஹம்மது அவர்களுடைய உம்மத்துகளாக இருக்கின்ற நாமல் அவங்களுடைய சொல்லையும் அவங்களுடைய செயலையும் ஏற்று நடக்கக்கூடிய நாமல் அவங்களுடைய சொல்லை புறக்கணித்து அவங்களுடைய சொல்லை நாமல் விட்டு அவங்களுடைய வழிமுறையை விலகி நாம் நடப்போமையானால் இபிலிசானுடைய இச்சைக்கும் இபிலிசானுடைய எண்ணத்துக்கும் அவனுடைய ஒரு செயலுக்கும் நாம் உடந்தையாகி நடப்போமையானா நமக்கும் அதுதான் தண்டனை நமக்கு அதுதான் கூலி சற்று சிந்திக்கணும் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கௌமுக்கு இபிலிசானுடைய வார்த்தையை கேட்டு நடந்ததுனால அவங்களுக்கு பலவிதமாவுடைய சோதனைகளும் வேதனைகளும் ஏற்பட்டதாம் அந்த நாட்டு மக்களுக்கு அதுபோல் நம்முடைய பெருமானார் நபி அவங்களுடைய உம்மத்துகளாக இருக்கக்கூடிய நாமல் அவங்க நம்மளுக்கு காட்டி சென்ற வழி அவங்க நம்மளுக்கு விட்டு சென்ற வான்மறை இந்த இரண்டு செயலையும் நாமல் ஏற்று நடப்போமையானா நிச்சயமாக இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஜெயம் உண்டு இந்த உலகத்தில் நம்மளுக்கு வாழ்வு உண்டு இந்த உலகத்தில் நம்மளுக்கு பெரும் சிறப்பு உண்டு அதுபோல மறு உலகத்தினுடைய வாழ்க்கை நம்மளுக்கு அருள் உண்டு அதனால் நம்மளுக்கு நன்மை உண்டு அதனால் நம்மளுக்கு பெருமை உண்டு பெருமானார் நபி முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாயத்தில் சேர்வதற்கு நம்மளுக்கு உறுதி உண்டு என்பதை நம்முடைய மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும் ஆகையினால் இது போல இபிலிசானுடைய மாயை இபிலிசானுடைய ஒரு வேடிக்கு இபிலிசானுடைய ஒரு தன்மைக்கு நாம் உடந்தையாகி விடுவோமையானா பெருத்த வேதனையும் அதனால் அதாபும் அதனால் கிடைக்கின்ற பெரிய கஷ்டமும் நஷ்டமும் நாம் சொல்லி முடிக்க முடியாது ஆகையினால் அப்பேற்பட்ட நிலைமைகள் எல்லாம் நம்மளுக்கு நிச்சயமாக இருக்கின்றது அதை விட்டு தவிழ்ந்து கொள்ள வேண்டுமையானால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானுடைய உறுதியை போன்று நம்முடைய உள்ளங்களிலேயும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய பயமும் அல்லாஹ்வுடைய பக்தி நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் அதனுடைய தன்மையினால் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சலாமத்து பெற்று திரும்பி வரும்போது அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் நோயாலும் பேயாலும் கஷ்டப்பட்டு சங்கடப்பட்டு பல அதாபுகளுக்கு ஆளாகி மீண்டும் அந்த நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள் நாம் செய்த தவறு நாம் செய்த கொடுமை நாம் நபிக்கு அல்லாஹ்வுடைய ரசூலாகி அய்யூப் நபிக்கு செய்த ஒரு தீங்கு அதனால் தான் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சோதனை கிடைத்து விட்டது என்ற நாட்டு மக்கள் எல்லாம் உணர்ந்து அய்யூப் நபி மீண்டும் சலாமத்து பெற்று வருகிறார்கள் என்று தெரிந்ததும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எல்லோரும் ஒன்றாகத்தானே கூடி வந்து வருகின்ற வழி எதிர்பார்த்து நபி அய்யூப் அவர்கள் வந்ததும் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் கூடி பாதத்தடியிலே பணிந்து கேட்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய நபி அல்லாஹ்வுடைய ரசூலே அல்லாஹ்வுக்காக நீங்கள் மன்னித்து மனம் பொறுத்து உங்களுடைய வாயினால் எங்களுக்கு நல்ல உபதேசத்தை சொல்ல வேண்டும் நல்வாக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஜனங்கள் வேண்டினார்கள் அது கேட்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள் என்னுடைய கோமுகளை பார்த்தீர்களா எனக்கு என் மீது இருக்க வேண்டிய நம்பிக்கை ஈமானை மாற்றி ஒரு நொடி பொழுதுக்குள்ளாக நீங்கள் இபிலிசனுடைய மாயையில இபிலிசானுடைய வார்த்தையில இபிலிசான் விரித்த வலையிலே விழுந்ததுனால உங்களுக்கு என்ன பெரிய வேதனை எவ்வளவு பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய மனதில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வின் மீது வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை அந்த ஈமானுடைய உறுதியை மட்டும் நீங்கள் இழக்க கூடாது என்று அந்த மக்களுக்கு மீண்டும் உபதேசத்தை சொல்லி நல்வாக்கு கொடுத்தார்கள் நல்ல உபதேசத்தை சொன்னார்கள் ஆகவே அது போன்ற அந்த நாட்டு மக்களுடைய வேண்டுதலின்படி நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்திலே வேண்டிக் கொண்டதின் பொருட்டு அந்த நாட்டு நல்ல விதமாக மழைகள் பொழிந்து நல்ல விதமா நம் முறையிலே செழித்து இன்னும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் நல்ல விதமா நம்ம செழிப்பை பெற்று அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சுபிக்ஷமான ஒரு நிலை அடைந்தார்களாம் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு மீண்டும் நபி அய்யூப் அவர்கள் தன்னுடைய மனைவி அழைத்துக் கொண்டு சொந்த நாடாகிய ஷாம் நாட்டுக்கு திரும்பி வருகின்றார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் அவருடைய குதிரத்தை கொண்டு நபி அவர்களுடைய இழந்த செல்வங்கள் வயல் வயக்காடுகள் நந்தாவன சோலைகள் ஆடு மாடு வாகனங்கள் கஸ்தூரி மால்கள் அவர்களுடைய அரமனை அவர்களுடைய வீடு வாசல்கள் எந்த விதமோ அவருடைய பொருளும் ஒன்று கூட குறையாதபடிக்கு அல்லாஹு தஆலா ஆண்டவன் நிரப்பமான முறையில் அய்யூப் நபியினுடைய வயல் வயக்காடுகள் ஆடு மாடு வாகனங்கள் நந்தாவன சோலைகள் ஒன்று கூட குறையாமலே நிரப்பமாக இறை மீண்டும்
ஆழமாக இருக்க கண்டார்கள் ஒன்று கூட குறையாதபடி அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் மீண்டும் நிரப்பமாக அல்லாஹு தஆலா ஆண்டாக்கி கொடுத்தார். அல்லாஹு நாடுவானையான இந்த உலகத்தில் நடக்காதது ஒன்றுமில்ல. உன் என்று சொன்னால் எழுந்துவிடும். ஆக்கக்கூடியவன் அழிக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய குதிரத்தை கொண்டு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இழந்த செல்வங்களை எல்லாம் அல்லாஹு மீண்டும் அவர்களுக்கு சிறப்பாக ஆக்கி கொடுத்தார். அப்படி இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்ற நேரத்தில் தன்னுடைய அரண்மனையிலே வந்து பார்க்கும் போது எந்த விதமான குறைவும் கிடையாது. ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் குறை. எல்லா செல்வத்தையும் கொடுத்த இறைவன் அந்த மக்கள் செல்வம் இருக்கின்றதே அது ஒன்று குறையாகிவிட்டது. அல்லாஹ்வுடைய கிருபியை கொண்டு மீண்டும் அந்த அய்யூப் நபியுடைய மக்களுக்கு ரூஹை கொடுக்கப்பட்டு அந்த மக்களை அவங்களுடைய முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தியுடன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா செல்வங்களையும் பெற்றார்கள். ஆகையினால் இந்த அருமை பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு என்ன காரணம், ஏன் அவர்களுக்கு அல்லாஹ் மீண்டும் அந்த செல்வாக்கை கொடுத்தார் என்பதை பற்றி எண்ணி பார்க்கணும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்திலிருந்த ஈமானுடைய உறுதி, அல்லாவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய தொழுகை, அல்லாஹ்வுடைய இபாதத்து, அல்லாஹ்வுடைய பயபக்தி, இதுதான் மீண்டும் இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கு அல்லாஹு ஜல்லசானு தாலா ஆண்டவன் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஈமானுடைய உறுதியை கொண்டு இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் அல்லாஹு அவர்களுக்கு நிரப்பமாக ஆக்கி கொடுத்தான். இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்கின்ற நந்தாவன தோட்டம் இருக்கின்றதே, பலவிதமாவுடைய பல வர்க்கங்கள் பழுக்கக்கூடிய நந்தாவன சோல, மாதுளங்கனி, கொய்யாக்கனி, பேரித்தங்கனி என்று சொல்லக்கூடிய பலவிதமாவுடைய கனிவர்க்கங்கள் பறக்கக்கூடிய ஒரு தோட்டம் அவங்களுடைய நந்தாவன சோல. அந்த நந்தாவன சோலையிலே வந்து நின்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷமாகி, ஆண்டவா, இந்த உலகத்தின் கண்ணில் இந்த விதமான ஒரு சோதனைக்கு ஆளாக்கி மீண்டும் எனக்கு சலாமத்தை கொடுத்து, ராகத்தை கொடுத்து, இழந்த செல்வங்களை எல்லாம் எனக்கு மீண்டும் தந்த இறைவா, உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்து அந்த அழகிய நந்தாவன சோலையில் நின்று மன நிறைவோடு நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆண்டவனை புகழ்ந்து ரொம்ப மகிழ்ச்சியான முறையில் என்ன சொல்லுகின்றார்களே, ஆனாலாக நான் என்னென்று சொல்வேன் அழகிய நந்தாவன மதி புதுமை ஜாதி மாதுளை தம்மங்கி பல வெற்றி வேருடன் கோவத்தில் மறை கொன்றையும் துன்பையும் வட்டமெடும் பெருஞ்சாதி மல்லிகை வடர் மல்லிகை சூடா மல்லிகை சுடர் மல்லிகை மக்குடன் உள்ளை மறிக்கொழுந்து சூரிய காந்தி கம்பரி லீலை கள்ளி கழனி கலந்த பச்சை தெளிந்த முல்லை மலர்ந்து வளர்ந்து சோல பலவிதமாவுடைய மரங்களும் செடிகளும் பூ புஷ்பங்கள் நிறைந்த அந்த நந்தாவன சோலையில அங்கு பழுத்து தூங்குகின்ற கனிவர்க்கங்களை தின்னக்கூடிய பக்கிசாரங்களும், தண்ணீரிலே நீந்தக்கூடிய பக்கிசாரங்களும், இன்னும் பூமியிலே பறந்து செல்லக்கூடிய பக்கிசாரங்களும், இதனுடைய புதுமையெல்லாம் பார்த்து மன நிறைவோடு சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள், மாடப்புறா மாத்துப்புறா மணிப்பூரா அண்ணமூடா மாடப்புறா மாடப்புறா மணிப்பூரா அண்ணமூட நீர்கோழி தண்ணி கோழி நிலமுள்ள காணங்கோழி நீர்கோழி தண்ணி கடல் கக்கும் அழிமறிக்கும் அந்த இந்த தூரத்தில் குடு துகண
குருவியும் சின்ன குருவி சித்து குருவிகள் சித்து நயமான சித்து பப்பரமை பாலாக்காறு குருவி ஆள் காட்டி நீர் காட்டி அழகான தனம் புல்புல் குருவியுடன் புகழான அவங்களுடைய சலபாத்தினுடைய வரிசையை கொண்டு நபி அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அழகிய அந்த நந்தாவன சோலையில் நின்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்து இவ்வளவு இயற்கையான வளங்களையும் செல்வங்களையும் தந்த இறைவா உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக என்று ஆண்டவனை போற்றி புகழ்ந்து நபி அய்யூப் அவர்களும் அவருடைய மனைவி மக்களுமாக இழந்த செல்வங்களை எல்லாம் மீண்டும் பெற்று ஷாம் நாட்டிலே சீரோடு சிறப்போடும் செல்வத்தோடும் மங்களமாய் வாழ்ந்து வாரார் தங்கையுள்ள அய்யூபு நபி மங்களமாய் வாழ்ந்து வாரார் சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் மங்களகரமான முறையிலே ஷாம் நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்று மீண்டும் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹு வளமாக்கி வைக்கும் பொருட்டு அல்லாஹு தஆலா ஆண்டவன் நீண்ட ஆயுளை கொடுத்தல் புரிவானாக. இன்னும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பொருளையும் அருளையும் கொடுத்து என்றென்றைக்கும் சிறப்புடைய மக்களாக வாழும் பொருட்டு அல்லாஹு ஆக்கி வைப்பானாக. இன்னும் ஆனா பிறந்த அடியார்களுக்கு அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாயத்துக்குரிய மக்களாக ஆகும் பொருட்டு அல்லாஹு ஆக்கி வைப்பானாக. பெண்ணா பிறந்த தாய்மார்களுக்கு பிவி பாத்திமா நாயகி அவருடைய ஷஃபாயத்துக்குரிய மக்களாக ஆகும் பொருட்டு அல்லாஹு ஆக்கி வைப்பானாக. இவ்வுலகிலும் அருவுலகிலும் பொருளையும் அருளையும் கொடுத்து நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுத்து என்றென்றைக்கு ரஹமத்துக்கு பாத்திரமாவுடைய மக்களாக வாழும் பொருட்டு அல்லாஹு ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன். அல்லாஹும்ம ரப்பனா வலம்மா அபுஸனா வல்லம் தஃபில் லனா வத்ரஹம்னா லனகூனன மினல் காஸிரீன். அல்லாஹும்ம ஷரிஃப்னா பித்தக்வா வஜம்மில்னா பில் ஆஃபியா வர்ஸுக்னல் ஜன்னத்த யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தவும் ஃபில் ஆஃபிரத்தி ஹஸனத்தவும் வக்கீனா அஸாபன் நார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக்க அந்த சமீல் அலீம் அத்தூப் அலீனா இன்னக்க அந்த தவாப் ரஹீம். صلى الله تعالى وسلم على خير الخلق ونور أرسي سيدنا محمد وآله وأصحابه أجمعين. آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم يا محبوب சுபஹானி இது சமயம் எம்மை காரும் எம்பீர் முகம் பார்த்தவி யா மஹபூ சுபஹானி இது சமயம் எம்மை காரும் எம்பீர் முகம் பார்த்த ஏகம் தனிலே மகத்துவமாய் ஜெயிலானியில் வந்த திருமணியே எங்கள் குருமணியே இது
மனுஷினிலே ரத்ன குழிசினிலே அருளானந்த செய்யணும் செய்யாதா
பதிரன் பேரின் மேலே புகழ் ஒன்று பாடுதி புகழ் மாலை வஞ்சன்